நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இன்று மாற்றுத்திறனாளிகளோட கண்டன பேரணி வந்து நடந்திருக்கு சென்னையில். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணி நியமனம் வேண்டிய மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டன பேரணி வந்து நடத்திருக்காங்க. 4% இடஒதுக்கீட்டை நிரப்ப வலியுறுத்தல். எங்களுக்கு 4% ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதில் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அதுக்கு தேவையான நியமனம் போடுங்க. நாங்களும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம், நெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம், நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கல்லூரி விரிவுரையாளருக்கு பணிக்கும் பாஸ் பண்ணியிருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா மாநில லெவலில் பார்த்தீங்கன்னா விரிவுரையாளராக ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா எக்ஸாமினேஷன்லையும் செட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும். ஆனால் எங்களுக்கான பணி நியமனம் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஃபுல் ரிசர்வேஷன் அந்த 4% அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டன பேரணி அப்படின்றத நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்வையற்றோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இது இன்றைக்கி வந்து செய்தி, காமராஜர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.